வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிகா சிஸ்டர்ஸ். நான் உங்கள் டிகா நம்பர் 2 அர்த்திகா. இன்றைக்கி நம்ம என்ன டிகா சிஸ்டர்ஸில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான 30 மினிட்ஸில் செய்யப்படுற பீஸ் புலாவ் அண்ட் கோபி 65. இந்த லஞ்ச் காம்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்க்ரீடியன்ஸை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த கப்பு தான் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 2 கப் பாஸ்மதி ரைஸ், அதில் 1 கப் வந்து கோகனட் மில்க் ஆட் பண்ண போகிறோம். சில்லி பவுடர் யூஸ் பண்ணாதனால நம்ம டைரெக்டாக க்ரீன் சில்லி தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஹோல் ஸ்பைசஸ், இதில் பே லீஃப், சினமன், க்ளோவ்ஸ், அந்த ஸ்டார் அனீஸ், ஜீரகம் 1 ஸ்பூன், அப்புறம் ஃபெனல் சீட் 1 ஸ்பூன், கார்டமன் 2, அந்த மாதிரி எல்லா ஹோல் ஸ்பைசஸும் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி 2 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 1 கப் மென்ட் லீவ்ஸ், அப்புறம் ஒரு 10 to 15 கேஷ்யூ, 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் 1 கப் பீஸ். இதை தவிர நம்ம வேறு எந்த மசாலாவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, எக்ஸப்ட் ஆயில் அண்ட் கீ. ஸோ எக்ஸ்ட்ராவாக போட்டிங்கன்னா டேஸ்ட் டிஃபர் ஆயிரும். இது மட்டுமே போதுமானது. ஸோ ஒரு குழம்பு வைக்கிற சட்டி மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா குக்கரில் வச்சிங்கன்னா அந்த ஆவியில் பாதி டேஸ்ட் போயிடும். இந்த மாதிரி தம் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டேஸ்ட் அப்படியே உள்ளே அடங்கி வெளியில் போகாமல் நம்ம சேகரிச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஆயில் அண்ட் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் அண்ட் கீ நீங்கள் ஈக்குவல் அமௌண்ட் கூட போடலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் க்ரௌண்ட் ஆயிலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கீ போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிடலாம். இதோட க்ரீன் சில்லி நம்ம கீறாமல் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து காரம் ரொம்ப இருக்காது, இருக்கும் ஆனால் இருக்காது. இந்த வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து நல்லா தின் ஸ்லைஸாக ஆட் பண்ணிக்கோங்க. நீட்டு நீட்டமாக புலாவுக்கு வந்து இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அது சீக்கிரமாக வேகணுங்கிறதுக்காக நான் உப்பு போடுறேன். உப்பு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் சாட்டே பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம 1 கப் க்ரீன் பீஸ் யூஸ் பண்ணலாம். தயவு செஞ்சு ஃப்ரோசன் பீஸ் யூஸ் பண்ணாதீங்க, அது டேஸ்ட் தரவே தராது. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ் க்ரீன் பீஸ் வாங்கி பண்ணுங்கள். நம்ம ஊரில் ஃப்ரெஷ் பட்டாணி சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த ஃப்ரோசனோட டேஸ்டே பிடிக்கல. பட் இங்கே எல்லாமே ஃப்ரோசனில் தான் இருக்கும். ஆனால் ட்ரேடஜோவில் சூப்பராக ஆக்சுவலி ஃப்ரெஷ் பட்டாணி வச்சுருக்கான். இந்த பீஸ் நல்லா குக் ஆகிறதுக்கு நம்ம 1 கப் வாட்டர் யூஸ் பண்ணுறோம். பீஸ் வந்து நம்ம ஒரு 7 மினிட்ஸ் போல் குக் பண்ணிடலாம். ஒரு 1/2 குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா குக்கர்னால் எப்படியும் அது வெந்துடும். பட் இந்த மாதிரி நம்ம தம் வச்சு பண்ணுறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அது 1/2 குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணி நம்ம ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணிடலாம். மின்ட் லீவ்ஸ் வந்து ஒரு 1 கப் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கட் பண்ணி சின்னதாகவும் வச்சுக்கலாம், இல்லை அப்படியேவும் போட்டுக்கலாம். ஜஸ்ட் இது வாசனைக்காக தான், சூப்பராக இருக்கும். இப்போ பீஸ் நல்லா 1/2 குக் ஆயிடுச்சு. அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கோகனட் மில்க் 1 கப் வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். கோகனட் மில்க் ரொம்ப குக் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து ஜஸ்ட் நான் வாஷ் பண்ணி மட்டும் வச்சுருக்கேன். நீங்கள் சோக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைஸ் கண்டிப்பாக குழஞ்சிரும். ஸோ அது பண்ணாதீங்க. ஸோ ரைஸ் நல்லா 1/2 குக் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்படியே நம்ம குக் பண்ணிகிட்டு இருக்கலாம். 1/2 குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தம் பண்ணுறதுக்கான இதெல்லாம் பண்ண போகிறோம். ஸோ பார்ப்போம், அப்பப்போ டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்னும் குக் ஆகலை, இன்னும் கொஞ்சம் நாளே ஆகணும். 1/2 குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அலுமினியம் ஃபாயில் வச்சு அழகாக கவர் பண்ணிடலாம்.
ஸோ இந்த மாதிரி அந்த பளபளன்னு இருக்கிற ஏரியா வந்து மேலே இருக்கணும், ரொம்ப லைட்டாக ஃபேடடாக இருக்கிற ஏரியா வந்து உள்ளே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம அந்த கவரை வந்து அழகாக கவர் பண்ணி தம் போட்டாச்சு. ஸோ இது வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸும் லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸும் வச்சு நம்ம அழகாக எடுத்துடலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. இந்த டைமில் வந்து நான் கொத்தமல்லி போட்டு மீதி லோ ஃப்ளேமில் வச்சிடுறேன். நான் லோ வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம், அந்த ஹீட்லேயே இருக்கும். நம்மளோட பீஸ்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக பளபளபளன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து நான் தண்ணி எவ்வளோ ஊற்றுனேன்னா, ஃபஸ்ட்டு கோகனட் மில்க் 1 கப் ஊற்றுனேன், அதுக்கப்புறம் பீஸ் வேக வைக்க ஒரு கப் ஊற்றுனேன். அதை தவிர நீங்கள் 1.5 கப், அதாவது டோட்டலாக 3.5 கப்பு தண்ணி ஊற்றினா போதும். 2 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு, குக்கர்னால் கம்மியாக ஊற்றுங்க, ஏன்னா குழஞ்சிரும். தம்ங்கிறனால குழைய சான்ஸ் இல்லை. டொன்டொடை நம்ம பீஸ்ஃபுல்லாக நல்லா சூப்பராக பளபளபளன்னு செமையாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ் பீஸில் இந்த புலாவ் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இதோட கம்போ வந்து நம்ம பண்ணிடலாம், கோபி 65. ஸோ நல்லா கிறிஸ்பியான டேஸ்டியான கோபி 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ். ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் 1 காலிஃப்ளவரை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக அழகாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து கொஞ்சோடு ஸ்டெம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறமேட்டு இந்த காலிஃப்ளவரில் பூச்சி நிறையா இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம சுடு தண்ணி அண்ட் டர்மரிக் பவுடர் போட்டு கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து வேக வைக்கிறோம். ஸோ டர்மரிக் பவுடர் அண்ட் சால்ட் இதை போட்டு நல்லா ஹாட் பாய்லிங் வாட்டரில் இந்த காலிஃப்ளவரை உள்ளே போட்டு ஒரு 10 மினிட்ஸ் தனியாக வைங்க. இதனால் பூச்சி வந்து சேர்த்துடும், அண்ட் அதே சமயம் லைட்டாக வந்து நம்ம காலிஃப்ளவர் குக்காக இருக்கும். இதனால் வந்து நல்லா கிறிஸ்பி டேஸ்ட் தரும். அடிக்கடி ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதனால் தான் பாய்லிங் வாட்டர் சொல்கிறேன். ஸோ நம்ம இப்போ கோபி 65க்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கப் கார்ன்ஃப்ளார், 1 கப் மைதா அண்ட் 1 கப் ரைஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இல்லை 1/2 டீஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்பைசஸ் ரொம்ப வேணாம்னா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், இதோட காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இது அவ்வளோ காரம் கொடுக்காது, பட் கலருக்காக இது எடுத்திருக்கேன். இதோட பேக்கிங் பவுடர் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கொலக்கொலன்னு இருக்கக்கூடாது, நான் கன்சிஸ்டன்சி காட்டுறேன். ஸோ 1/2 கப் தண்ணி தான் நான் எடுத்திருக்கேன், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்ருக்கேன். லம்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ரெடிமிக்ஸ் பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதோட வந்து பெப்பர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மைதா, ரைஸ் ஃப்ளார் அண்ட் சால்ட் ஆஸ் பர் டேஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் சால்ட் இருக்கும். ஸோ டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெடிமிக்ஸோட இதை மட்டும் ஆட் பண்ணால் போதும், மீதி எல்லாம் அந்த பவுடர்லேயே இருக்கும். ஸோ இதான் நம்ம கரெக்ட் கன்சிஸ்டன்சி. ரொம்ப வாட்டரியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். அதாவது அந்த பஜ்ஜி மிக்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுதான் கரெக்டாக. இப்போது இந்த மிக்சரை வந்து நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி இது பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி போட்டு லைட்டாக பரட்டி விடுங்க. இந்த மாதிரி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் தனியாக வச்சுருங்க. ஸோ எல்லா காலிஃப்ளவர்லேயும் நல்லா படுற மாதிரி கலக்கிக்கோங்க.
இப்போது இந்த காலிஃப்ளவர் அந்த மிக்சரோட அழகாக வந்து ஒரு 10 to 15 minutes ஊற இருந்தால் போதும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலையை அழகாக வந்து இந்த மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் காலிஃப்ளவர் போடும்போது அதில் அந்த கறி லீவ் ஸ்மெல் வந்து பட்டு கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ எனக்கு கறி லீவ் ஸ்மெல் ரொம்ப பிடிக்குங்கிறனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஸோ இதை எடுத்ததுக்கப்புறம் நம்ம அழகாக காலிஃப்ளவரை 1 by 1 போட்டுடலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹை ஃப்ளேமில் இருக்கும் போது காலிஃப்ளவர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மீடியமுக்கு மாற்றிக்கோங்க, இல்லைன்னா வந்து அது அடியில் போய் ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி போட்ட உடனே நல்லா பொரியிற மாதிரி இருக்கணும், அதுதான் வந்து நல்லா எண்ணெய் சூடாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் போட்டதுக்கப்புறம் வேணால் மீடியமுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு சைடும் நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் போடுற ஒரு ஒரு பேட்சும் வந்து ஒவ்வொரு தடையும் அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி பண்ணி போட்டால் இன்னும் அந்த கோட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். டொண்டடாய், நம்மளோட கிறிஸ்பி ஃப்ரைட் கோபி 65 ரெடி ஆயிடுச்சு. செம மொறு மொறுன்னு கறி லீஃப் ஃப்ளேவரோட வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆனியன்ஸோடு அது மாதிரி ஃப்ரை பண்ணி மேலாக்கில் போட்டுக்கலாம். இது பீஸ் புல்லாவுக்கு ஒரு பெஸ்ட் சைட் டிஷ்னு நான் சொல்வேன். சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசம் பண்ணுங்கள். ஸோ இதோட நீங்கள் ரைத்தாவும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா பெஸ்ட்டு காம்போ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பபாய் ஃப்ரம் டிகா சிஸ்டர்ஸ், டிகா நம்பர் 2, ஆர்த்திகா.